சத்தியோதயம் நல்லதே நடக்கும். மாஸ்டர் ஜி அவர்களுக்கு வணக்கம். நாங்கள் சத்தியோதயத்துக்கு கடந்த ஒரு 8 வருஷமாக வந்துகிட்ருக்குறோம். இங்கே கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பயிற்சிகளும் பார்த்திங்கனாக்கா சயின்டிஃபிக்கலாக இருக்கும், அறிவியல் பூர்வமாக நம்மளுக்கு அதை நிரூபித்து கொடுப்பார். அதை நம்ம ஒவ்வொரு தடவை பண்ணுறப்போ நம்மளுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா எண்ணற்ற மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தளவில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், குழப்பங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தீர்வுகள் அப்படிங்கிறது இங்கே கிடச்சிட்டே இருக்கும். இப்போது ஸ்ரீஜீவனில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சகஸ்கர பீட அபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா இந்த டைம் கலந்துக்கிட்டோம். 6 பீடத்துலேயும் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம மந்திரங்கள் சொல்ல சொல்ல கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் நடந்துச்சு. அதில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பீடத்துலேயும் நம்ம இருக்கிறப்போ வித்தியாசமான உணர்வுகளும் அனுபவங்களும் ஏற்படுது. அதை நம்ம ஃபீல் பண்ணுறப்போ அதை புரிஞ்சுக்க முடியும். நம்ம அமர்ந்திருக்கிற உடம்பு மட்டும் இங்கே இருக்கும், நம்மளுடைய மனம் எண்ணங்கள் எல்லாமே பார்த்திங்கனாக்கா வேறு ஒரு உலகத்தில் நம்ம பயணம் பண்ணிகிட்ருப்போம். திரும்ப அவங்க நம்மளுக்கு மலர் கொடுத்து அபிஷேகம் பண்ணுறப்போ அதை தொட்டு நம்மளை திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அதுக்கடுத்து கடைசியாக நம்மளுக்கு அபிஷேகம் நடக்கிறப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் தீர்த்தங்கள் வச்சுருப்பாங்க. அந்த சயின்டிஃபிக்கில் உருவாக்கியிருக்கக்கூடிய அந்த பீடத்தில் நம்ம அமர்ந்து நம்மளுக்கு அந்த அபிஷேகங்கள் செய்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தீர்த்தமும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நம்மளுக்குள்ளே ஏற்படுத்தும். ஒவ்வொரு டைம் நம்ம மேலே அந்த படுறப்போ அந்த ஸ்பரிசம் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவங்களாக நம்மளுக்கு இருக்கும். இங்கே வர்றதுக்கு முன்னாடி பல குழப்பமான மனநிலையில் வந்தேன். இந்த பூஜையில் கலந்துட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப நிறைவாகவும் இருக்குது. கடைசியாக அதை முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த நிலை அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே நீடிச்சுக்கிட்டே இருக்கும். நீண்ட நேரத்துக்கு நம்மளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்த மாஸ்டர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சத்தியோதயம் நல்லதே நடக்கும்.